ब्रह्मचर्यम जीवन मुक्ति अवश्यमा तिरपी पड़ी करें ब्रह्मचर्यम जीवन मुक्ति अवश्यमा नम्बर पातो असंग ब्रह्मचर्यम उड़ उवरतलूम वेरान पातो क्लियर चुनौ ब्रह्मचर्यम ब्रह्मचर्यम ब्रह्म आम तानु अट वम उदिकणर इत व आरक इट इस प्रूवन निरूपिक अभी इंलाम एपी वो मन एण ओटको नाम अभी कड़पोम इलक वो आचल तरीवम वे कड़ा इंपी एण पुभवते वचिक वचिक उणर्चिमय एण वेपा वीडियो आडियो रे चेन्द असैक सेकंड आना एनर्जी उपड़ी नगती विटि एणमयारे एवं पाक एण उदिके उणर्ची एणमा मार्ग इे अगंद उणर्ची एण मूं और सैर और वीडियो आडियो और अनुभव उदिमे अधिक उणरण जीवन रम्यन ब्रह्म आन्म आन्म इन केटकूड विवरम केटकूड विवर कानो आर तुय पढ़य पदों तुये उणर्चिया एणमे अंद मनिधन अंदमेमें अवनवन पाव सो अवन के आम तान आक அது ஒன்னு தான் ஜீவன் முக்தி கொடுக்கும் அது ஜீவன் முக்தி கொடுக்கணும்னா இங்க ஜீவனா இருக்கிற இந்த பொய்யர் கூட்டத்துல இருந்து நீ தப்பிக்கணும் அதுக்கு நீ துப்பறியணும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல அதான் சொல்றாங்க இன்வெஸ்டிகேட் ஆராய்ச்சி செய் துப்பறி கிரிமினல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் Central Bureau of Investigation, CID, அப்படினா Criminal Investigation Department, CBI, Central Bureau of Investigation, மத்திய புலனாய்வு துறை, புலனாய்வு. இப்போ நம்ம புலன்களா உற்பத்தி ஆயின்றிருக்கிறது வந்து பழைய தேவலோக வாஸ்தன நிகழ்ந்தது வந்து உணர்ந்தவர் உணர்த்த சசங்கம் கேட்க நீங்க உள்ளுக்குள்ள பார்த்து ஆமா இருக்கானா அந்த மாதிரி மொத்தம் உணர்ச்சி ஒன்று இருக்கா எப்ப பாரு ஏன் நான் எண்ணமயமாக இருக்கின்றேன் அப்படின்னு எண்ணமா இருக்கின்ற அந்த தருணத்திலேயே அந்த உணர்ச்சி வசப்பட்ட தருணத்திலேயே அதை பார்த்து கொண்டிருந்தாதானே அவனுடைய பொய்மை தெரிய அவன் இல்லாமல் செல்ல அந்த இடம் பிரம்மமயமாக ஆன்ம பொருளாக ஆழ்ந்த உறக்கமயமாக உனக்கு இங்க வந்து விடுதலை கொடுக்கும் ஜீவன் முக்தியை கொடுக்கும் இவனிடமிருந்து ஜீவன் முக்தி இவன் இல்லைன்றதுதான் ஜீவன் முக்தியா அங்க முடியும் இப்படின்றதுக்கு எப்படி வந்து ஜீவன் முக்தி அடையிறதுக்கு பிரம்மச்சரியம் தானே அதுதானே பாரு இது ஆக்சுவலா ஆன்ம ஞானம் ஆன்ம பொருள் அவ்வளவுதான் இதற்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அதுக்கு வேற என்ன வழி இருக்கு வேற வழியே கிடையாது வேற அதனால காத்தால எழுந்த உடனே ஃபியூ செகண்ட்ஸ் அகோ தூங்கிட்டு இருந்தோம் உயிரை கூட உணரல அப்படி இருந்தோம் இப்ப எப்படி வந்து எண்ணமயமா உட்காரலாம்
எழுந்ததுலேருந்து கடைசி எண்ணம் மறையிற வரைக்கும் இது என்னது, இது பொய்ய பொய் பொய்யா மெய்யான்னு கூட பார்க்கணும்ல. அதுக்கு இந்த சசங்கம் உதவ போகுது. நீங்க உள்ள திரும்பணும், உதிக்கிற இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது விழ போகுது, அதுதான் அங்க கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஜீவன் முக்தியும் உள்கடக்கும் பாதையும் இரண்டும் வேறு வேறு அல்ல. அது ஆன்ம ஞானத்தில் சித்திக்கிறது. ஸோ ஆன்ம ஞானம் சித்திக்கணும்னா, ஆன்ம ஞானம் சித்திச்சாதான் ஜீவனுக்கு கதி கிடைக்குது. ஜீவன் உண்மையில் யார் என்று பார்த்தாதான் ஆன்ம ஞானம் கிடைக்குது. ஜீவன் சொல்லப்படுற எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் இருப்பே இல்லை. இவைகள் இருப்பு இருந்ததுன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்ம போகவே கூடாது. ஸோ உடம்புலேருந்து, மனத்துல எண்ணங்கள்லேருந்து, உணர்ச்சிகள்லேருந்து நான் நான் சொல்லிக்கிற வர தன்மை வரைக்கும், என்னுடையன்னு சொல்லிக்கிற தன்மை வரைக்கும் எல்லாமே பொய்க்கூத்துக்குள் எழுந்து மறைபெய்வுகள். இவர்களிலிருந்து விடுபடுவதற்கு இவர்கள் கிட்ட நிக்கணும்ல நீங்க, அப்பதானே உங்களுக்கு முக்தி. இவர்களை இவர்களோட உண்மை தன்மை இருக்கான்னு பாக்குறது பேரு முக்தி. இந்த பாதை பேரு பிரம்மச்சரியம். இது ஆன்ம பொருளை அடைக்கலம் அடைதல் பேரு பிரம்மச்சரியம். ஆன்ம பொருளை அடைக்கலம் அடைதல் மூலமாக ஜீவன் முக்திக்கு அவசியமா, அப்படி கூட நீங்க மாத்திக்கலாம். எப்படி மாத்தினா என்ன, ஆழ்வரக்கத்துல நீங்க வந்து பரம்பொருள், உள்கடந்த கடவுள், இறைவன். அது அடையணும்னா இங்க பொய்யர்கள் கூட்டம் உங்களை விடுவிக்கணும். அது பண்றதுக்கு நம்மளுக்கு எங்க ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, விழிப்புணர்வு. அதுல இதை பண்ணியே ஆகணும். பிரம்மச்சரியம் மிக 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 அத்தியாவசியம். அதாவது ஆன்மாவை அறிதல், மெய்ஞான பாதை, கடவுள் விஞ்ஞானம், உள்கடத்தல், இறைவனாக ஆகுதல், என்ன வேணா சொல்லுங்க. ஏன்னா நாமே கடவுளர்கள். அவ்வளவு, இதோட முடிச்சுக்கிறேன். இதற்கு வந்து காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம், ஆஃப்டர் கெட்டிங் ஃப்ரம் பெட்டு, பிஃபோர் ரிட்டையரிங் டு பெட்டு, குழந்தைகளுக்கு அரை மணி நேரம், அதாவது 10-14 வயசு குழந்தைகளுக்கு அரை மணி நேரம், பெரியவர்கள் 14 வயசுக்கு மேல ஒரு மணி நேரம் காத்தால உட்காரலாம், சும்மா இருக்கும். அவ்வளவு. அனைத்து ஆன்மீக ரகசியத்துல இதை நீங்க பார்த்துக்கலாம். ஆன்மீகம் என்பது வெறும் உணர்ச்சி, நினைப்பு, தற்போது அகந்தை அல்ல, உணரப்பட வேண்டிய, உள்கடந்து உணரப்பட வேண்டிய ஒரு முழுமையான பொருள், உண்மை நிலை. இவ்வளவு, புடிச்சுக்கிறேன்.